ஏன்னா நீ என்னதான் டெக்னாலஜி செஞ்சாலும் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லனா உனக்கு தூக்கம் கிடையாது. தூக்கம் கிடையாதுன்னா நோய் வந்துடும். நோய் வந்தா நீ நாசமா போயிட்டுன்னு அர்த்தம். வேற யாரும் உன்னை சாவடிக்கவே தேவையில்லை. இதுதான் அந்த நாலு யுகம், சத்திய யுகம், துவாபார யுகம், தீர்த்த யுகம், கடைசியில் என்ன கலியுகம். இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச மாதிரி பேசலாம். குழந்தை பிறக்கும் போது சத்தியுகம் தான், போய் சொல்லவே தெரியாது. அடுத்து எங்க போயிடும், தீர்த்த யுகத்துக்கு போயிடும். அதுக்கு என்ன வேணுமோ அதை அடையறதுக்காக அம்மா அப்பா மாதிரியே போய் சொல்லுறதுக்கு, அது வேற அம்மா அப்பா கத்து தரும் உங்களுக்கு கொஞ்சம் கூட. யூ ஷுட் கெட் மெச்சூர்ட் ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் மாட்டிக்காம போய் சொல்ற லூசுன்ற வீட்டுல கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே கிடையாது. அப்படி இருக்கிறதுலாம் இருக்க மாதிரியே பேசினேன். டுவெண்ட்டி ஆஃப் சென்ஸ் இந்த இடத்துல இப்படிதான் கொஞ்சம் தாஜா பண்ணி வேலையை சமாளிச்சுக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட், இதான் நம்ம கத்துறோம். இது என்ன யுகம், தீர்த்த யுகம். இதை கத்துத்தரதான் மேனேஜ்மெண்ட். காக்கா பிடிக்க கத்துத்தரேன், எம்பிஏல வேற எதுவும் கிடையாது. சார் நான் போய் சொல்லி இந்த வேலையை முடிச்சேன் சார். நோ 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 நோ, யூ ஹவ் நாட் லைட், யூ பிகேம் டிப்ளமேட். அடுத்து துவாபார யுகம். அம்மா அப்பா கிட்டே சண்டை போடும் சொத்துக்கு, அண்ணன் தம்பி கிட்டே சொத்துக்கு. இது அப்படியே அவன் கதை கதையா வச்சான். முதல்ல சத்திய யுகம், யாருமே இல்ல, எல்லாம் இறைவன். அடுத்து என்ன யுகம், தீர்த்த யுகம், நல்லவனும் கெட்டவனும் சண்டை போட்டான். அடுத்து என்ன யுகம், துவாபார யுகம், குடும்பமே சண்டை போட்டுக்குச்சு. அடுத்து கலியுகம், உனக்கு நீயே சண்டை போட்டுக்கிறா, உருட மாட்டினா சாவனா, சாவ மாட்டினா ஜெயிப்பனா, ஜெயிக்க மாட்டேன், சொன்ன பொய்ல மாட்டிப்பனா, இனிமே சொல்ல போற பொய் எப்படி சொல்லுவேன். சில ரொம்ப உச்சகட்டமா சொல்லுவான், கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கும், அப்ப மத்தவெல்லாம் கடவுள் பாவத்துல கஷ்டப்படுறானா. பாதி பேருக்கு பிரச்சனை என்னன்னா, நான் செய்யறத செஞ்சே என் வாழ்க்கை மாறுமா, ஒரு மண்ணு மாறாது. நீ செய்ய வேண்டியதை செஞ்சாதான் வாழ்க்கை மாறும். எனக்கிட்ட எஸ், ஏன்னா இது ஞானம் கிடையாது, இது மெய் ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானுக்கு என்ன வித்தியாசம், விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணி நியூக்ளியர் பாம் தயாரிக்கலாம், இது விஞ்ஞானம். ஆனா மெய்ஞானத்தை யூஸ் பண்ணி நிம்மதியை சத்தியமா தயாரிக்கலாம், இது மெய்ஞானம்.